விருந்தோம் இல்லை, கோதுமை ரவை கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு கப்பு அளவுக்கு இந்த நல்ல மெல்லிசாக இருக்க கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. காய்கறிகள் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள், கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சம் போல் பட்டாணி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த உப்புமாவுக்கு வந்து இஞ்சி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்த உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வேறு காரம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வெங்காயம் நல்லா சாஃப்டான உடனே ஒரே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். நான் இந்த ரவைக்கு வந்து, இந்த கோதுமை ரவை கிச்சடிக்கு வந்து கோதுமை ரவையை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் லேசாக கொஞ்சம் வாசனை வறுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். பீன்ஸ் கொஞ்சம், கேரட்டு கொஞ்சம், இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு பாதி உருளைக்கிழங்கு, உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் விருப்பமோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். இந்த கோதுமை ரவை உப்புமாக்கு கிச்சடிக்கு வந்து 1 கப்பு ரவை எடுத்தீங்கன்னா 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நல்லா இந்த கோதுமை ரவை வந்து மற்ற ரவையை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் 3 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கணும். 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இப்போ கிச்சடிக்கு நம்ம தேவையான உப்பு சேர்த்துப்போம். இப்போ வந்து கிச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதிலே பார்த்திங்கன்னா உடச்ச கோதுமைன்னு சொல்லுவாங்க, அது வந்து இன்னும் நிறைய டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த மாதிரி உடச்ச கோதுமையில் செய்யும் போது ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறது நல்லா ஈஸியாக இருக்கும். இதுவே வந்து நல்ல பொடிசான கோதுமை ரவை நான் எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் ரவையை நல்ல தண்ணி தரதரன்னு கொதித்த உடனே 1 கப் ரவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக வைப்போம். இந்த உப்புமாக்கு நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ரவை வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த டிஃபன் சாப்பிடும்போது. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக ஒரு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நல்லா தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வத்தணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வரைக்கும். இப்போ நல்லா கேஸை ரெடியூஸ் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வெந்த பிறகு கேஸை ரெடியூஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்ல தண்ணி நல்ல ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, புதினா சட்னி இல்லை சிம்பிளாக அப்படியே கூட சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது உதிர் உதிராக செய்ய கோதுமரவுக்கு வந்து உதிர் உதிராக செய்கிறது வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது. நல்ல குழைவாக நல்ல சேர்ந்தாப்பில் இருந்தால் தான் கோதுமை ரவை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஹீட்லேயே இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். நல்ல ரொம்ப நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும் உங்களுக்கு. இதே கோதுமை ரவை கிச்சடி ரெசிபி வந்து என்னோடய பிளாக்லேயும் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. நீங்களும் இந்த கோதுமை ரவை கிச்சடி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.